ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வளைஞ்சிருக்கிற தக்காளிகளை அறுவடை செஞ்சிட்ருக்கேன். ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும், டெய்லி ஒரு 5-10 minutes நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்ம வீட்டிலையே நாம் ஒரு குட்டி தக்காளி தோட்டம் போட்டுடலாம். அப்புறம் என்ன, கிலோ 100 ரூபாய் இல்லை 500 ரூபாய்க்கு விற்றா கூட நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை. ஒரு தக்காளியை இந்த மாதிரி குறுக்கில் கட் பண்ணி 4 ஸ்லைசஸாக போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம தோட்டத்திலேருந்து கிடைக்கிற காஞ்ச இலைகள், சருகுகள், தேங்காய் உரிக்கிறப்ப கிடைக்கிற தேங்காய் நார், அப்புறம் டெய்லி நம்ம வீட்டில் கிடைக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ க்ரோ பேக்கில் ஒரு இன்ச் அளவுக்கு குழி தோண்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஸ்லைசஸை இது மேலே வச்சுக்கலாம். அப்புறம் நார்மலாக இதுக்கு மேலே மண் போட்டு மூடிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். நாம் விதைச்ச கரெக்டாக ஒரு வாரத்திலேயே தக்காளி செடிகள் எல்லாமே முளைச்சி வந்துடும். இந்த வீடியோ வந்து நான் 3 weeks கழித்து எடுத்திருக்கேன். செடிகள் எல்லாமே வளர்ந்து ஒரு அடி அளவு ரீச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒவ்வொரு செடியையும் தனித்தனி க்ரோ பேக்ஸில் மாற்றி நடவு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஸ்பேஷியஸாக இருந்ததுன்னா செடிகள் எல்லாம் எந்தவித ப்ரெஷரும் இல்லாமல் நல்லா பூ பூக்கும், காய்க்கும். இந்த தக்காளி செடிகளுக்கெல்லாம் நான் இன்ஸ்டண்ட்டாக டீகம்போஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆர்கானிக் உரம் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலோட கீழ்பாட்டை கட் பண்ணி தனியாக வெளியே எடுத்துட்டேன். இப்போ பாட்டிலோட மேல் பாட்டில் 1/2 bottle வரைக்கும் வர மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாட்டில்ஸை ஒவ்வொரு செடியிலையும் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டிலில் நம்ம டெய்லி வீட்டிலேருந்து கிடைக்கிற காய்கறிகள் வேஸ்ட்டு, வெங்காயத்தோல், அப்புறம் பழங்களோட தோல், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு தடவை சேர்த்துட்டும் இதுக்கு மேலே கொஞ்சமாக மண் சேர்த்துடணும். இந்த மண் கூட அந்த வேஸ்டெல்லாம் சேர்ந்து மக்கி அது நல்ல ஒரு உரமாக மாறிடும். நம்ம டெய்லி செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது இந்த பாட்டிலையும் தண்ணி ஊற்றிட்டோன்னா அந்த பாட்டிலில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக செடிகளுக்கு அந்த காய்கறி கழிவுகளோட சத்துக்கள்லாம் இறங்கிடும். கரெக்டாக 45 days நம்ம செடிகள் எல்லாமே நல்லா பூ பூத்து காய் காய்ச்சிருக்கு. செடிகள் எல்லாமே 2 அடிக்கு மேலே வளர்ந்ததும் வெயிட்டுக்கு கீழே சாய பார்க்கும். அந்த ஸ்டேஜில் நாம் தேவையில்லாத இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி கவாத்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்துடணும். நம்ம விதைச்ச நாள்லேருந்து 60 days காய்கள் எல்லாமே நல்லா கனிஞ்சு வந்திருக்கு. ஒரே ஒரு தக்காளியை நம்ம ஸ்லைஸ் பண்ணி விதைச்சி வச்சோம். அதிலிருந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இப்போ 20-25 தக்காளி செடிகள் இருக்குது. இந்த செடிகள்லேருந்து நமக்கு வாரத்துக்கு 1/2 kiloக்கு மேலே 1/4 kilo அளவு தக்காளிகள் கிடைக்குது. அப்பப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து யூஸ் பண்ணிக்குவேன்.